கொரோனா தொற்று பாதிப்புகள், அதனால் ஊரடங்கு, அதைத் தொடர்ந்த வாழ்வாதார பாதிப்புகள் என்று நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அம்பன் புயலால் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த சவாலை எதிர்கொள்வது குறித்தும் மத்திய அரசு பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. அதி தீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் மேற்கு வங்க மாநிலத்திற்கும் பங்களாதேஷுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் இந்த ஆலோசனையின் போது உறுதியளித்துள்ளார். பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் முதன்மை ஆலோசகர் பி கே சின்ஹா, தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாளை புயல் கரையை கடக்கும் போது ஒடிஷா, மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 25 குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் எஸ் என் பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார். அம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவில் அம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலைமை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் அம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே புயல் குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய நெருக்கடி நிலை கண்காணிப்பு குழுவின் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மட்டுமல்லாது பாதுகாப்பு படையினர், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. இந்த புயல் மேற்கு வங்க மாநிலத்தின் திஹா மற்றும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த புயல் கொல்கத்தாவிற்கு தென்மேற்கு ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் அதிவேக புயலாக நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். புயலால் ஏற்படக்கூடிய நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக உள்ளது என்று அப்போது உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைவர் எஸ் என் பிரதான், அம்பன் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் 41 குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று ஒரு பேரிடராக ஏற்கனவே உருவெடுத்துள்ள நிலையில் இரண்டாவது பேரிடராக இந்த புயல் உருவாகியிருப்பதாக அவர் கூறினார். பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இந்த இரு மாநிலங்களிலும் பணியமர்த்தப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். செயற்கைக்கோள், தொலைபேசிகள் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் இந்த படையினர் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் பிரதான் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.